ஹாஃப் பிரியாணி வந்து 69 ஃபுல் பிரியாணி வந்து 89 ஒன் கேஜ் பிரியாணி 149 69 ருபீஸ் இது ஹாஃப் பிரியாணி. தேஜாய் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பிரியாணி நிஜமாவே டேஸ்ட் நல்லா இருக்கு. நிறைய சிக்கன் போட்டிருக்காங்க, வரைவா நல்ல குவாலிட்டியாக பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு மினிமம் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க இவங்க. அண்ட் பீசஸில் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்குது. என்ன சார், வெறும் கை மட்டும் தான் ஆடுறீங்க? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ஏரியால வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, நமக்கு தெரியாம போச்சேன்னு அப்படியே நாங்க வண்டி நிப்பாட்டி நேரா உள்ள வந்துட்டோம். இங்க வந்து நிறைய ஆஃபர் மாதிரி போட்டுருக்காங்க. ஹாஃப் பிரியாணி வந்து 69, ஃபுல் பிரியாணி வந்து 89, ஒன் கேஜ் பிரியாணி 149, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்கி ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, நம்ம வந்து பில் போட்டுட்டு அங்கேயே எடுத்துட்டு வருவாங்களாம். என்னென்ன இருக்கு அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். குஸ்கா 49, மினி பிரியாணி 59. மினி பிரியாணி பீசஸோட வருமா? அது ஹாஃப் பிரியாணி 69 ஒரு காம்போ, சிக்கன் ரைஸு ஒரு ரோல் ஒன்று. அதுதான் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் காம்பேக்டான பிளேஸ் தான், ஸோ பார்சலாக வாங்கி போயிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இங்கே சீட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த டீ சாய்னு ஒரு இது இருந்தது. இங்கே அடிக்கடி வந்து டீ சாப்பிடுவோம் நாம, இப்போ அது இல்லாதனால நாங்கள் வர்றது இல்லை இந்த சைடு. இப்போ பார்த்தா திடீர்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி? எல்லாம் ஹிந்திக்காரங்க, சாரி தமிழ் தெரியல. எப்போ ஓபன் பண்ணாங்க தமிழ் தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. இப்போ இது எப்போ ஓபன் பண்ணாங்க? ஓ, அவர்கிட்ட ஹிந்தியில தான் கேட்கணுமோ? போறப்போக பார்த்தா நாம ஹிந்தி கத்துக்கிட்டு தான் பேசணும். ஹோட்டலுக்கு வந்தா 10 ஆயிடுச்சா? ஓ, 10 ஆயிடுச்சா அந்த ஷாப் ஓபன் பண்ணி. ஸோ ஆக்சுவலா வந்து இது சொன்னா இல்லையா, இது வந்து 69 ருபீஸ் இது ஆஃப் பிரியாணி. நான் வந்து இப்போ ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி மூட்ல இல்லை, அதனால ஆஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன். இப்போ நீங்க உங்களால பிரியாணி வந்து ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட முடியலனா கூட அவங்க ஆஃப்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் மினி பிரியாணின்னு 59 ருபீஸ்க்குலாம் வேற கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல கான்செப்ட்ல தான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. தயிர், ஆனியன், கத்திரிக்காய், ஸோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் வந்து கொடுத்துட்டாங்க. லெமன் சோடா மாதிரி. இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப சில்லுன்னு குடிக்க முடியாது. சரி தேஜாய், நீ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறியா? பரவாயில்ல, இந்த இந்த குவான்டிட்டி எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. பீசஸ் எப்படி போட்டிருக்காங்க? ஒரு லெக் பீஸ் போட்டிருக்காங்க. ஒரு லெக் பீஸ் தான் அந்த 69 ருபீஸ்க்கு. அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. பட் ரைஸை வந்து பார்க்கலாம். தேஜாய் உன்னை கூப்பிட்டா எப்படி இருப்பார்? நல்லா இருக்கா? தேஜாய் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாமளும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏய், நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. ஷாதி பிரியாணி வந்து இது வந்து பல்லவரத்தில் இருக்கும் அந்த பிரான்ச்சு. நம்ம அந்த சைடு போகாதனால நமக்கு தெரியல. நம்ம எதேச்சியாக வந்ததுனால அப்படியே எடுத்துட்டோம். நான் கத்திரிக்காய் எப்படி இது பார்க்கலாமா? நல்லா இருக்கு. பரவாயில்ல, நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ரொம்ப எல்லாமே இதை கம்மி கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இது வந்து ஷாதி பிரியாணின்னு கொஞ்சம் ஃபேமஸான பிரியாணி தான் போலது. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. வாங்கி தரேன். அங்கே பீசஸில் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்குது. தேஜாய் குருவாய் ஊட்டலாம். சிக்கன் சிக்கன் என்ன சார், வெறும் கை மட்டும்தான் ஆடுறீங்க? மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. பிரியாணி நிஜமாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க என்னென்னா அந்த ப்ரைஸ் மட்டும் டிஃபர் பண்ணியிருக்காங்க. 49 இப்போ நிறைய பேரால் ஃபுல் பிரியாணி சாப்பிட முடியல, பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 49 வரையும் குஸ்கா, மினி பிரியாணி 59, ஹாஃப் பிரியாணி ப்ளஸ் ஜூஸ் நான் வாங்கியிருக்கிறது 69, அண்ட் ஃபுல் பிரியாணி ப்ளஸ் ஜூஸ் வந்து 89, ஒன் கேஜ் பிரியாணி ப்ளஸ் ஜூஸ் வந்து 149, அந்த மாதிரி. அது இல்லாமல் ஸ்டார்டர் வந்து பின்னாடி போர்டில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சுட சுட வந்து சிக்கன் ரைஸும் வந்து போட்டுட்டாங்க. இது எப்படி பார்க்கலாமா? ஸ்பூன்லாம் தேவையில்லை, நம்ம வந்து கையிலேயே சாப்பிட்டுக்கலாம். டாடா, நிறைய சிக்கன் போட்டிருக்காங்களே, வரைவா. ஏ, சூப்பராக இருக்குப்பா, நல்ல குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்கும் அப்படின்றனால தான் வாங்கினேன். நிறைய சிக்கன் போட்டிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லை.
பரவாயில்ல, எங்கள் ஏரியா கோடம்பாக்கத்தில் சூப்பரான ஒரு கடை திறந்துட்டாங்க. நாம் வந்து அடிக்கடி வரலாம். இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் சூப்பராக இருக்குது. தேஜு சூப்பராக இருக்குது, வேறு சிக்கன் தான் இருக்குது. அவனுக்கு பிரியாணி தான் வேணுமா? அவன் ஆக்சுவலாக அங்கே ஐஸ்கிரீம் பார்த்துட்டான், ஸோ அதனால் வந்து ஐஸ்கிரீம் கேட்டுட்ருக்கான். ஐஸ்கிரீம் ஒன்று கேட்டானே, அண்ட் சிக்கன் ரோல் வந்து கேட்டோம், அது வந்துக்கிட்டு இருக்கு. தேஜா இப்போ வந்து ஐஸ்கிரீமோ கேட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம் சார். இந்த ஒரு வாய் வாங்கிக்கோங்க சார். அது இல்லை, பிரியாணி தண்ணியே குடிக்காதீங்க சார். இந்த ரோல் சாப்பிட்றீங்களா? ஷவர்மா மாதிரியே இருக்கும், கொதிக்க கொதிக்க இருக்கே. இப்போ சூடாக இருக்குடா, செம்ம சூடாக இருக்குடா. இதை ஓப்பன் பண்ணுறதே ஷவர்மா மாதிரி பெரிய கஷ்டம். சூடாக இருக்க போது பார்த்துக்கடி. சூடா இருக்கான், ஆக்சுவலா கொதிக்குதுதான். அது இப்பதான் போட்டு எடுத்து வந்திருக்காங்க, சுட சுட. சோ அதனால கொதிக்குது, கொஞ்ச நேரம் வச்சிருவோம். பெரிய கப்பா வந்து சின்ன இது இல்லையா? இது எவ்வளோ? 55 அப்பனா? சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ? பையா பையா தானே, கரெக்டு தானே? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ? 69. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தானா, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கப்பு இல்லைன்ட்டு விட்டேன், அவங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுங்க, 55 ருபீஸ் தானா. அதுவும் உள்ளே வந்து சாக்லேட் க்ரீம்லாம் வந்து ஊற்றி கொடுக்குறாங்க, செம்ம ஒர்க்கு. இந்த சம்மர், ஆமாம் தம்பி இல்லை அண்ணன், நல்ல பெரிய கப்பில் 55 ருபீஸ் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சம்மருக்கு யூஸ் ஆகும். எப்படா இருக்கு? பரவாயில்ல, 55 ரூபாய்க்கு நல்லா இவ்வளோ குவாலிட்டி நல்லா கொடுக்குறீங்களே. ஆஃபரா இதான் ப்ரைஸா? இதான் ப்ரைஸா? ஆஃபர்லாம் இல்லை, இதுதான் ப்ரைஸுன்றாங்க. ஆக்சுவலாக ஓ ஜூஸ் மட்டும்தான் அந்த ஆஃபரு. ஓ ரோல் ஆடிட்டா என்ன செய்ய சாப்பிடலாம்? செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், முட்டை வந்து லேயர் போட்டுட்டு இந்த உள்ளே வந்து சிக்கன் மசாலா எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பையா இந்த ரோல் எவ்வளோ? 60 ருபீஸ். பரவாயில்லையே, 60 ருபீஸ் தானே, எல்லாமே ஒரு மினிமம் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க இவங்க. சூப்பர். எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதையே சாப்பிட போகிறேன். இன்னும் இல்லாமல் ஸ்டார்டட் இருக்குது, நான் வாங்கலை. எனக்கு இதுவே போதும் என்எஃப் அப்படின்றனால. நைட் டைம் டின்னர் ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாது அதனால். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க மக்களை. கோடம்பாக்கத்தில் வந்து கரெக்டாக வந்து ட்ரஸ்புரம் மெயின் ரோட்லேயே இருக்குது ஷாதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பிரியாணி டின்னரை முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. கோடம்பாக்கத்தில் நம்ம ஏரியாவில் வந்து இந்த கடை வந்து 10 நாள் ஆச்சு திறந்து, நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் வந்து அம்மா உணவகம் போகணும்னு போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தேன், அங்கே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிரான்ச்சே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு. பட் இங்கே வந்து இவங்க வந்து நல்ல பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டிலேயே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஐஸ்கிரீம் வந்து 55 சொன்னேன், 65 பட் வருது தான். டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருந்தது, நிறைய பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.